புவனேஸ்வரி, இப்ப ஸ்டடி ஹார்ட் ஐ பாஸ்ட் என்ன அர்த்தம்? நான் கடினமா படிச்சேன்னா பாஸ் பண்ணிடுவேன். நான் கடினமா படிக்கிறேன்னா நல்லா பாத்தீங்கன்னா படிச்சதெல்லாம் கிடையாது. கடினமா இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். இது வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீரோங்கிறது என்னன்னு சொல்றது நானு. அப்புறம் இது வந்து ஒன். ஆல்ரைட், இந்த ஒரு இந்த இந்த கன்ஸ்டன்ட் ஸ்டேஜை மட்டும் கரெக்டா பாத்துக்கணும். இது வந்து நம்பர் டூ, இது வந்து நம்பர் த்ரீ, இப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இதை மட்டும் கவர் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு 1 hour இல்ல. இஃப் ஐ ஸ்டடி ஹார்ட் ஐ பாஸ். உடனே சொல்லி இது என்ன மீனிங்னு திருப்பி சொல்லுங்க. நான் கடினமா படிக்கிறேன்னா பாஸ் பண்றேன். எப்பெல்லாம் கடினமா படிக்கிறனோ அப்பெல்லாம் பாஸ் பண்றேன். நான் எப்பெல்லாம் கடினமா படிக்கிறனோ அப்பெல்லாம் பாஸ் பண்றேன். எப்பெல்லாம் நான் கஷ்டப்பட்டு படிக்கிறனோ அப்பெல்லாம் பாஸ் பண்றேன். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஜீரோன்னு போட்டிருக்கேன். ஜீரோல எந்த கண்டிஷன்ல எப்பெல்லாம் படிக்கிறனோ அப்பெல்லாம் பாஸ் பண்ணிடுறேன். கண்டிஷனே கிடையாது. இப்ப பாருங்க, நம்பர் ஒன், இஃப் ஐ ஸ்டடி ஹார்ட் டுநைட் இஃப் ஐ ஸ்டடி ஹார்ட் டுநைட் ஐ வில் பாஸ் தி எக்ஸாம் டுமாரோ. ஐ வில் பாஸ் தி எக்ஸாம் டுமாரோ. அகைன் இதை நோட் பண்ணிக்கலாம். ஐ வில் பாஸ் தி எக்ஸாம் டுமாரோங்கிறது ஓகே. கார்த்திக் சார், இது என்ன மீனிங்? இதுல நான் இன்று இரவு நான் கடினமா படிச்சா நாளைக்கு இருக்கிற எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணுவேன். வெரி குட். நான் படிச்சேன்னாக்கா, இப்ப படிச்சேன்னா நான் பாஸ் பண்ணுவேன். நான் படிக்கிறேன்னா நான் பாஸ் பண்றேன். நல்லா பாருங்க, இது வந்து எப்பயுமே நடக்கிறது. இஃப் ஐ ஸ்டடி ஹார்ட் ஐ பாஸ், இஃப் ஐ ஸ்டடி ஹார்ட் டுடே ஐ வில் பாஸ் தி எக்ஸாம் டுமாரோ. ஸோ இந்த ஈஃப்ல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து இது எப்படி இந்த கண்டிஷன்ஸ் வந்து எப்ப யூஸ் பண்றது, எதுக்காக அதை யூஸ் பண்றோம் அப்படின்னு இது நல்லா பார்த்துக்கணும். இந்த இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. இது ரியல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க, உண்மையிலேயே நடக்கிறது. வென்எவர் ஐ ஸ்டடி ஹார்ட் ஐ பாஸ், இஃப் ஐ ஸ்டடி ஹார்ட் டுடே ஐ வில் பாஸ் டுமாரோ. நான் டெய்லி படிக்கிறேன்னா எப்பெல்லாம் படிக்கிறேனோ அப்பெல்லாம் பாஸ் பண்றேன். நான் இன்னைக்கு படிக்கிறேன்னா, இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு கஷ்டப்பட்டு படிக்கிறேன்னா நாளைக்கு உள்ள எக்ஸாம்ல நான் பாஸ் பண்றேன். இப்ப பாருங்க, அன்ரியல். இது நடந்து நடக்காது, இல்லை நடக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப குறைச்சு. ஸோ இந்த ரெண்டையும் பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பண்ணுவோம். நம்ம நார்மலாக எப்படி அது ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுதுங்கிறத பார்ப்போம். இஃப் ஐ ஸ்டடிடு ஹார்ட், ஐ வுட் பாஸ். என்ன மீனிங் கரெக்டா எனக்கு சொல்லணும் அபிராமி மேம், இதுக்கு என்ன மீனிங்? இஃப் ஐ ஸ்டடி ஹார்ட் ஐ வுட் பாஸ். கடின உழைப்பு போட்டு படிச்சிருந்தேன்னா பாஸ் பண்ணிருப்பேன். ஆஹா, இல்லையே இல்லையே, பார்த்தா அப்படி தெரியுது, இல்லாம போச்சு. இல்ல வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஒரு இதுக்கு முன்னாடி பாப்பமா கற்பனை, கற்பனை மாதிரி பேசுறது உட். பாத்துக்கலாமா? அவங்க மேம் சொன்னாங்க, பட் அப்படியே இன்னொரு லெவலுக்கு தாவிட்டாங்க. அவங்க சொன்னது எக்ஸாக்டா 3 இயர்ஸ் சொன்னாங்க. ரெண்டுமே அது பார்க்க போறோம். ஆனா இந்த இடத்துல தான் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. நான் படிக்கிறேன்னா பாஸ் பண்றேன். நான் இன்னைக்கு நைட் நல்லா படிக்கிறேன்னாக்கா நாளைக்குள்ள எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன். நான் படிச்சேன்னா, நான் படிச்சிருந்தா இல்ல, நான் படிச்சேன்னா, நான் படிச்சேன்னா. என்ன பண்றேன் பாருங்க, இங்கதான் நீங்க தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. இதுதான் மெயினான டென்ஸ். ஓகே, இப்ப நான் இந்த அன்றியல் இது போடுறேன்னு தெளிவா புரிய பாருங்க.
நான் படிச்சிருந்தேன்னா எக்ஸாக்டா சொன்னாங்க அவங்க அபிராமி மேம், இஃப் ஐ ஹேட் ஸ்டடிடு ஹார்ட். நல்லா பாருங்க நான் எங்க சேஞ்ச் பண்றேன்னு பாருங்க. இஃப் ஐ ஹேட் ஸ்டடிடு ஹார்ட், நல்லா பாத்துக்க, ஐ வுட் ஹவ் பாஸ்ட். கரெக்ட் சார், கரெக்ட். இதுதான் அவங்க சொல்ல வந்தது. இதுக்கு ஆக்சுவலா என்ன மீனிங்னா ஃபெயில் ஆயிட்டேன்னு அர்த்தம். இந்த ஒரு இதுல மட்டும்தான் நாலுல நான் படிச்சிருந்தேன்னா பாஸ் ஆயிருப்பேன், ஆனா படிக்காம விட்டுட்டேன் ஃபெயில் ஆயிட்டேன். ஒரு பெரிய மீனிங் உள்ளது. இது வந்து இதுதான், இதான் மாடல் வேர்புமாங்க, இது நார்மல் வேர்பு, இது எப்பயுமே உள்ளது. ஸோ இன்னைக்கு நிறைய எக்ஸாம்பிள் இதுல பார்க்கலாம் சார் என்னங்கிறது. செகண்ட்க்கு என்னங்க சார் மீனிங்? ஐ ஸ்டடிட் ஹார்ட் ஐ வுட் பாஸ் கண்டிஷன் செகண்ட் என்ன சொல்றீங்களா? நான் படிச்சேன்னா பாஸ் ஆகுது, நான் படிச்சேன். இதை அப்படியே கொண்டு வரேன் பாருங்க. இந்த இது ஃபர்ஸ்ட் ரெண்டும் ஈஸி தான். இந்த நம்பர் த்ரீ நம்பர் ஃபோரும் ரொம்ப ரொம்ப கரெக்டா வச்சுக்கணும். ஏன்னா மாடல் வேர்ப்ஸ் மட்டும் கிடையாது, என்ன சொல்ல வர்றாங்க, என்ன நடந்துச்சு, ரியலா என்ன நடந்தது, இமேஜினரியா என்ன சொல்றாங்கிறது இங்கிலீஷை பொறுத்தவரை. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க நம்பர் டூ. இது பாருங்க, ஜீரோல ஆரம்பிச்சு, ஜீரோல கண்டிஷனே கிடையாது, ஒரு கண்டிஷன் இன்னைக்கு மட்டும். இது அன்ரியல், அன்ரியல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைச்சு. இப்ப பாருங்க, இஃப் நல்லா பாருங்க, ஐ வேர், நீங்க இஃப் ஐ வேர் யூ கமா ஐ வுட் டு இட். இது எதை எதை நோக்கி வருது? இப்ப நீங்க சொல்லுங்க, ஜீரோ ஒன் டூ த்ரீல எது என்ன நம்பர் போடுவீங்க? இருக்கு ஜீரோ போடுவீங்க, த்ரீ த்ரீ சார், த்ரீ தான் வரும். இல்ல இந்த ஜீரோ ஒன் டூ த்ரீ என்ன நம்பர் போடுவீங்க? கரெக்டா சொல்லுங்க. டூ டூ சார், டூ, சாரி. யூ வில் புட் டூ. சோ இது வந்து அன்ரியல். இதுக்கு என்ன சொல்ல, அப்படியே தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். ஐக்கு அப்புறம் வேர் வர்றதே உங்களுக்கு டவுட்டா இருக்கும், ஐக்கு அப்புறம் வேர் வருமானு. வரும், கண்டிஷனல்ஸ்ல அன்ரியல் தான் வந்துடும், வரும். இது யாராவது ஐடியா சொல்லுங்க. இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் டு இட். இது நார்மலா பேசுறப்ப உங்களுக்கு பயன்படுத்துறது மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா. சார் இதுவா? நான் நீயா இருந்தா நான் செஞ்சிருப்பேன்ன்றது மாதிரியா? செய்வேன் செய்வேன் செஞ்சிருப்பேன் இல்ல செய்வேன். அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமா பாக்கணும் ஐயப்ராஜ் சார். ஒண்ணும் இல்ல, தரவா ஒரு நெக்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் ஃபோக்கஸ் பண்ண வந்துரும். செஞ்சிருப்பேங்கிறது இது. ஓகே சார். இப்ப நம்பர் த்ரீ, இஃப் ஐ ஹேட் பீன் யூ, நான் நீயா இருந்திருந்தா, இருந்தா இல்ல இருந்திருந்தா செஞ்சிருப்பேன், நீ செய்யாம விட்டுட்டேங்கிறது சொல்றாங்க, புரியுதுங்களா? ஐ வுட் ஹாவ் டன். இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் அப்படியே எழுதிக்கிங்க. அபிராம் மேம் இந்த பாயிண்ட் புரியலன்னு பாருங்க உங்களுக்கு. இது புரியுதா பாருங்க புவனேஸ்வரி, இது புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? ஓகே எஸ் சார். ஓகே, நான் திருப்பி அதை ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்றப்பதான் உங்களுக்கு புரிய வரும். இஃப் ஐ வேர் யூ, நான் நீ அழகா ஐயப்பிராஜ் சார் சொல்ற, நான் நீயா இருந்திருந்தாங்க ஓ பொசிஷன்ல, நான் இருந்திருந்தா நான் அதை செய்வேன், நான் ஓ பொசிஷன்ல இருந்திருந்தா நான் அதை செஞ்சிருப்பேன். இது புரியுதுங்களா? இந்த இது இப்ப ஜீரோ ஒன் டூ த்ரீ இந்த கண்டிஷன்ஸ் எப்படி இது பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். I take milk and இது அப்படியே சொல்லுங்க, என்ன அர்த்தம்னு சொல்லுங்க, அப்புறம் எப்படி அதை கன்வெர்ட் பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். யார் ரெடியா இருக்கா? யார் சொல்றதுக்கு ரெடியா இருக்கா? இஃப் ஐ டேக் மில்க் ஐ ஸ்லீப் வெல், என்ன மீனிங் இருக்கு? மில்க் எடுத்துக்கிட்டா நல்லா தூங்கலாம்ன்றது. நல்லா தூங்கலாம், அப்பெல்லாம் தூங்குறேன் முடிஞ்சு போச்சுங்களா? கண்டிஷனே இஃப் ஐ டேக் மில்க் இல்ல வென்எவர் ஐ டேக் மில்க், தி இஃப் பதில் வென்எவர் எது வேணாலும் போடுங்க. நீ எப்பெல்லாம் மில்க் எடுக்கிறோனோ அப்பெல்லாம் தூங்கிடுறேன், சரிங்களா? சோ
வென் போடுங்க, இன்னும் புரியும் உங்களுக்கு. வென் ஐ டேக் மில்க் ஐ ஸ்லீப் வெல், ரைட்? ஸோ வென்னுக்கு பதில் இப்போ ஈஃப் போடலாம். இஃப் ஐ டேக் மில்க் ஐ ஸ்லீப் வெல் அப்படியே சொல்லிடலாமா? 0 1 2 3 சொல்லிடலாமா? கடகடன்னு சொல்லிடலாமா? எல்லாமே ஸ்க்ரீன்ல இருக்கு, நீங்க வேர்ப் மட்டும் சேஞ்ச் பண்ணி தமிழ்ல எனக்கு அர்த்தம் சொல்லிட வேண்டியதான், அவ்வளவுதான். போன If சொல்லி I சொல்றீங்களா? milk, if I take milk, இஃப் ஐ டேக் மில்க், நீங்க வேற எதுவும் ஆட் பண்ண வேணாம், நீங்க இங்க என்ன சேஞ்ச் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. if I take milk evening, இங்க என்ன வரும்? அதான் வேணும் எனக்கு. நம்பர் ஒன்னுக்கு என்ன வரும்? I will sleep well. சூப்பர், ஐ வில் ஸ்லீப் வெல், வெரி நைஸ். இப்ப நீங்க எல்லா அர்த்தமும் நீங்க சொல்லலாம். இப்ப நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு ஒன்னு ஒன்றுக்கு அர்த்தம் சொல்லுங்க. If I took milk, I would sleep. நீங்க முடிய ஃபுல்லாவே முடிச்சிருங்க. I would sleep. எனக்கு நான் நெக்ஸ்ட் ஒன்று சொல்றேன், லாஸ்ட் ஒன். If I had took milk, ஓ, ஹேடுக்கு அப்புறம் டுக் வராதே, sorry sir, tag tag டேக் வராதே, ஹேடுக்கு அப்புறம் sir, took tag took taken taken sir, sorry, taken milk, சொல்லிட்டே போல. I would have அப்படியே கொண்டு வாங்க, எல்லாமே உங்களுக்கு டென்ஸ் தெரியும், தெரியும். ஈஸியா பண்ணிடலாங்க. ஸ்லீப்டு 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 ஸ்லீப் ஸ்லீப்டு ஸ்லீப்டு ஸ்லீப் ஸ்லீப்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு எனக்கு தமிழ்ல இது புரிஞ்சுக்கிறீங்களா? இது என்ன ஜீரோக்கு என்ன அர்த்தங்க? ஜீரோக்கு என்ன அர்த்தம் அப்படியே தமிழ்ல சொல்லுங்க. அப்படியே நான் மில்க் எடுத்துக்கிட்டாக்க நல்லா தூங்குறேன் நான் மில்க் எடுக்கிறேன்னா தூங்குறேன். எப்பெல்லாம் மில்க் தூங்குறேன் எடுக்கிறோம் அப்பெல்லாம் நல்லா தூங்குறேன். அடுத்தது, அடுத்து நான் எப்பெல்லாம் மில்க் எடுக்கிறேனா அப்ப நல்லா தூங்குவேன். இப்ப என்ன அப்படி இல்லை, இப்ப வந்து இஃப் ஐ டேக் மில்க், இப்ப இதை மட்டும் போடலாம். டூ நைட் நைட் இன்னைக்கு நல்லா தூங்குறேன், நைட்டு தூங்குவேன். இன்னைக்கு நைட் மில்க் எடுக்கிறேன்னா நைட் நல்லா தூங்குவேன். ஒரு நாள் தூங்குவேன். ஒரு கண்டிஷன். இப்ப பாருங்க, இஃப் ஐ இஃப் ஐ மில்க் என்ன அர்த்தம்? If I take milk, இஃப் ஐ டுக் மில்க், டேக் இல்ல டுக். நான் மில்க் குடிச்சேன்னா மில்க் எடுத்துக்கிட்டேன்னாக்கா நான் தூங்குவேன். இங்கும் இது இமேஜினரி, நானா எடுப்பேன்னு என்னன்னு தெரியாது. எடுத்தா தூங்குவேன், இது புரியுதுங்களா? அன்றியல், இது புரியுதுங்களா? ஓகே சார். கரெக்டா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ஈஸி. நம்பர் த்ரீ ஈஸி, என்ன இது கரெக்டா சொல்லுங்க. நம்பர் ஃபோர், இந்த நம்பர் த்ரீ என்னங்க? நான் மில்க் எடுத்திருந்தேன்னா நல்லா தூங்கியிருப்பேன். அப்ப என்ன ஆச்சுங்க? சரியா தூக்கம் கெட்டு போயிடுச்சு, தூங்காம போயிட்டேன் இல்லைங்களா? இது புரியுதுங்களா? தூங்காம போயிட்டேன். ஸோ அன்றியல்னு எதுக்கு சொல்றாங்கனாக்க, தூங்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா தூங்கல, வேற எதுவும் ஆயிடுச்சு, தூங்க முடியாம போயிடுச்சு அப்படிங்கறதுதான். ஆல் ரைட், எனக்கு இது ஐ திங்க் நீங்க கேப்சர் பண்ணிட்டீங்க. ஒன்லி இந்த கிராமட்டிக்கலா நீங்க அந்த B1 B2 B3 இதை கொண்டு வரணும், அவ்வளவுதான். நத்திங் எல்ஸ், யூ ஆர் டூயிங் கிரேட், வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். அபிராமி மேம், இது உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சுதா? அவங்க இருக்காங்களான்னு தெரியல. புவனேஸ்வரி உங்களுக்கு புரியுதா? அது